மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். ஜோதிர்லிங்கங்களினுடைய வரிசையில் 12 ஜோதிர்லிங்கங்களில் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இன்றைக்கி அந்த வரிசையில் அடுத்த ஜோதிர்லிங்கமான த்ரியம்பகேஸ்வரர். இந்த பெயர் வந்து முக்காவாசி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மகாமிருத்யஞ்சோ ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த பெயர் வரும், த்ரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிற பெயர். ஸோ இந்த த்ரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ஜோதிர்லிங்கங்கள், சிவன் கோவில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா, பிரதானத்தில் அந்த மெயின் கர்ப்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா சிவனினுடைய ஒரு உருவம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு வழக்கம், என்ன இந்த கோவில் ஏன் த்ரியம்பகேஸ்வரர்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் சேர்ந்திருக்காங்க. இந்த மூன்று முகங்களுமே சிவனினுடைய அந்த உருவில் இருக்க, அண்ட் இந்த கோவில் வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம சொன்னோம். எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாசிக், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் த்ரியம்பக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கோவில் வந்து அமைந்திருக்கிறது. இது வந்து நமக்கு கடல் மட்டத்திலிருந்து மேலே, இது ஒரு மலை கோவில், மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ இந்த ஜோதிர்லிங்கங்களில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதுவும் இந்த இடம், அதாவது சில இடங்களில் வந்து இந்த அமிர்த கலசத்தினுடைய ஒரு துளி அந்த இடத்துல வந்து பட்டது, கடல் கடையும் பொழுது, பார்க்கடலை கடையும் பொழுது, அப்படி அந்த இடங்கள் எல்லாம் வந்து ஜோதிர்லிங்கங்கள் வந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதில் இந்த இடமும் வந்து இந்த அமிர்தம் வந்து சிந்தின ஒரு இடம்தான் இந்த த்ரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிறது. ஸோ கோதாவரி நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய நதி. நம்ம வந்து அதனுடைய நீளம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இது வந்து இந்த கோதாவரி நதி ஆரம்பிக்கிற இடம் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோதாவரி நதி பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் வரைக்கும் இருக்குது நமக்கு. ஆனால் அதோடைய ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த நாசிக் என்ற ஊரில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த த்ரியம்பக் அப்படிங்கிற இந்த மலை இருக்கங்க. இங்கே வந்து இந்த தீர்த்தங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேயே வந்து மூன்று தீர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் இருக்கா இல்லையா, அதனால் மூன்று மலைகள் இந்த இடத்துல இருக்குது, மூன்று தீர்த்தங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த கோவில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற பெயர் இந்த தீர்த்தத்தில். இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு புராண வரலாறாக பெருசாக ஒரு கதை எதுவும் இல்லை. ஆனால் ஜோதிர்லிங்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து யார், அதாவது மூன்று பேருக்கும், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பேருக்கும் யார் அவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு தர்க்கம் வந்தது. அந்த தர்க்கத்தில் வந்து சிவபெருமானினுடைய ஆதியும் அந்தமும் தெரியாமல் இருந்தது. விஷ்ணு ஒத்துக்கிட்டார், எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு, பிரம்மா மட்டும் போய் சொல்லிட்டார், அதனால் பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது. அப்படி ஜோதி ரூபமாக இருந்த இடங்களில், 12 இடங்களில் இந்த இடம் ஒன்று. அதனால் இந்த இடத்திற்கு வந்து த்ரியம்பகேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் எதனால் வந்தது அப்படின்னா, மூன்று மலைகள் இருக்குது, அண்ட் இந்த மூன்று மலைகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியவர்களை குறிக்கும். இந்த மூன்று மலைகளில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் போலவே அந்த கோவிலும், அந்த கருவறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் ஆன ஒரு கோவில் இது. அண்ட் இந்த கோவிலில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா இந்த கால சர்ப்ப தோஷத்திற்கான நிவர்த்தி, இந்த சர்ப்ப பலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்ப்ப பலிக்கான பூஜை முறைகள் இந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி கிரகணங்கள் ஏற்படும் பொழுது இந்த ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு இந்த த்ரியம்பகேஸ்வரர் கோவில் வந்து, இங்கே இருக்கக்கூடிய பூஜைகள் வந்து ரொம்ப விசேஷமான பூஜைகளாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இந்த இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரார்த்த பூஜைகளும் இங்கே வந்து ரொம்ப முறையாகவும், இங்கே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அது வந்து இந்த இடத்துல, ஏன்னா இது ஒரு புனித பூமி இல்லையா, அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்ரார்த்தம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசியில் வந்து கயா இடத்துல வந்து இறந்தவர்களுக்காக பிண்டம் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா வர்க்கலான்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த வர்க்கலாவில் வந்து ஜெகநாத பெருமாள் இருக்கார். அந்த வர்க்கலா ஊரில் இப்படி தான் தவசம் பண்ணுவாங்க, கடல்கரை ஓரம். எப்படி ராமேஸ்வரத்தில் பண்ணுறோம் இல்லையா, எப்படி திருப்புல்லானியில் பண்ணுறாங்களோ அதே போல் வர்க்கலாவில் வந்து கேரளாவில் பண்ணுறாங்க.
இதே போல் இந்த இடத்துலையும் இந்த திரையம்பகேஸ்வரர் இந்த கோவிலில் இந்த ஸ்ரார்த்த பூஜைகளை எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசேஷமான ஒன்று. மெயினாக வந்து நாக பூஜை தான் இங்கே வந்து ரொம்ப விசேஷம். ஸோ இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் வந்து இந்த மூன்று மலைகள் திரியம்பக் அப்படின்னாலே ஏன்னா சூலத்தில் வந்து மூன்று இருக்கு இல்லையா சிவனினுடைய கையில், அண்ட் சிவனுக்கு வந்து மூன்று கண்கள், இங்கேயும் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன். ஸோ இங்கே எல்லாமே வந்து மூணு தான், மலை மூன்று, கடவுள் மூன்று கடவுள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் மூன்று தீர்த்தங்கள். அதனால் இங்கே எல்லாமே வந்து பிரம்மா விஷ்ணு சிவனைத்தான் குறிக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய இந்த ஜோதிர்லிங்கங்களில் வந்து சிவனுக்கு மட்டும்தான் அங்கே வந்து ஒரு கவச்சம் இருக்கும், வெள்ளி கவச்சம் எல்லாம் சாத்துவாங்க. பட் இங்கே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பேரும் இருக்குது. அண்ட் தென் ரொம்ப விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா ஐந்து முகங்கள் கொண்ட கவச்சங்கள் சாத்தி சுவாமிக்கு வந்து சிறப்பு பூஜைகள், சிறப்பு ஆராதனைகள் எல்லாமே வந்து நடைபெறுகிறது. இங்கே வந்து ரொம்ப விசேஷமான ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோமானால் மகாசிவராத்திரி தான். ஸோ எல்லா ஜோதிர்லிங்கங்கள்லையுமே மகாசிவராத்திரி வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். அண்ட் இங்கே இந்த ஊர் பக்கத்தில் தான் வந்து இந்த சனி சின்ஹாப்பூர் அப்படிங்கிற ஊரும் இருக்குது. சனீஸ்வரனுக்கு அந்த சனி சின்ஹாப்பூர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, சனீஸ்வரனினுடைய கோவில். அந்த ஊரில் வந்து எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாது, ஏன்னா திருடர்களே கிடையாது அப்படிங்கிறதுனால சனீஸ்வரனை வந்து ஒரு கல்லாக அங்கே வந்து இருக்காரு, ஒரு கருங்கல்லாக இருக்காரு, அதற்கு தான் அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அண்ட் இந்த திரியம்பகேஸ்வரர் டெம்பிள் வந்து எப்படி நமக்கு ராமேஸ்வரம் ரொம்ப, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு கோவிலோ, அதே போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த திரியம்பகேஸ்வரர் டெம்பிள் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லாம் வந்து ரொம்ப, இங்கே எப்படி நம்ம வந்து ஒரு அமாவாசை பௌர்ணமியில் ரொம்ப விசேஷ பூஜைகள் எல்லாம் பண்ணுவோமோ, அதே போல் அந்த திரியம்பகேஸ்வரர் டெம்பிள்லேயும் இந்த கோவில்கள். அண்ட் இது வந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர்றது. ஸோ 16-16 நூற்றாண்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து கட்டினது. அதுக்கப்புறம் இது இன்றைக்கும் கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவிலாகத்தான் அமைந்திருக்கிறது. இன்னும் அந்த பழைய பாரம்பரியம் வந்து மாறவே இல்லை. அந்த 16-16 நூற்றாண்டில் எப்படி கட்டி வச்சுருந்தாங்களோ அதனுடைய அமைப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த மராத்தாஸ் கட்டினது. இதில் வந்து அந்த அந்த ஆர்கிடெக்சர், டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கோவிலுக்குன்னு தனிப்பட்ட வாஸ்துகள் இருக்கும். அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நகாரா அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சரில் தான் கட்டப்பட்டு இருக்கிறது. அண்ட் இங்கே நமக்கு வந்து பொதுவாக ஒரு நாகத்துக்கு வந்து நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து பிரதானமாக நம்ம சொல்கிறது வந்து அனந்தன் அண்ட் வாசுகி தான். அனந்தன் வாசுகி ஆகிய இரண்டு நாகங்கள் தான் பிரதானமாக நம்ம வணங்குறோம். ஸோ இந்த அனந்தனுக்கும் இந்த வாசுகிக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ரெண்டு பேரும், அனந்தன் அண்ட் வாசுகி, இவங்க ரெண்டு பேருக்கும் நாகத்திற்கான உண்டான ஒரு முக்கியமான பூஜைகள் எல்லாம் அங்கே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இது அவ்வளவா நமக்கு வந்து நமக்கு திருநாகேஸ்வரம் இருக்குது, இங்கே திருப்பாம்பரம் அப்படிங்கிற ஊரெல்லாம் இருக்குது. பட் அங்கே செய்கிற அளவுக்கு இங்கே வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்படுறது கிடையாது. கேரளாவில் பண்ணுவாங்க, இதை சர்ப்ப பலி அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேரளாவில் வந்து எப்படி சர்ப்ப பலி வந்து ரொம்ப விசேஷமோ எப்படி வந்து பண்ணுறாங்களோ, இந்த இடத்துல இந்த கோவிலில் வந்து நாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராகு கேத்து உண்டான தோஷங்கள் மற்றும் கிரகண சம்பந்தப்பட்ட தோஷங்கள், அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் மற்றும் சிவராத்திரி பிரதோஷம், இது எல்லாமே வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விசேஷமாகும். இந்த திரியம்பகேஸ்வரர் ஆலயத்திற்கு உடல் ஆரோக்கியம் குன்றி இருக்கிறவங்க மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். முடிந்தவங்க நேரில் போய் பார்த்துட்டு சுவாமியினுடைய அருளை நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா மிருத்யுஞ்சு ஜபம் அப்படிங்கிறதே வந்து இந்த திரியம்பகேஸ்வரரை வைத்து தான் அந்த ஸ்லோகமே. அதனால் தினமும் நம்ம அந்த மகாமிருத்யுஞ்சு ஜபத்தை அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது திரியம்பகேஸ்வரருக்கு தான் அந்த ஸ்லோகம் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உடல் ஆரோக்கியம் நல்லா ஆகணும் அப்படின்னு சொன்னால் திரியம்பகேஸ்வரரை நம்ம வணங்கலாம்.